ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே, வணக்கம். இன்றைய தேதி 25/1/2019, கிழமை வெள்ளிக்கிழமை, திதி பஞ்சமி திதி, மாலை 6:18 வரை இருக்கிறது. பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் மாலை 4:25 வரை இருக்கிறது. உத்தர நட்சத்திரம் சித்தயோகம், அஸ்தா நட்சத்திரம் அமிர்த யோகம். இன்றைய நாள் கரிநாளாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 10:12 ராகுகாலம், காலை 7:09 குளிகை, 3:45 யமகண்டம். இன்றைய நாள் ஒரு சுமாரான நாளே. கரிநாள்ங்கிறனால குடும்ப விஷயங்கள், புதுவாக ஒப்பந்தங்கள் இதெல்லாம் தவிர்ப்பது நன்று. வழக்கமான செயல்களில் தடையதும் கிடையாது. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேஷ ராசினியர்களே, திடீர் யோகங்களும் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவும் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தடி ஆரோக்கியம் சுமார். கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கூடிய பொருள்கள் நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் உண்டு. பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வரவு செலவு சமமாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். வாகன யோகம் உண்டு. பொருள் சேர்க்கை உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சிறு குழப்பத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சீர்படும். கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். வாகன யோகனம் உண்டு. வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிலப்புலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். உற்றார் உறவர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. பண வரவு பரவாயில்லை. மின் செலவுகள் ஏற்படலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. வாகன யோகங்கள் உண்டு. குழந்தைகளினால் நல்ல பெயர் கிடைக்கும். நீங்களும் தாய் தந்தருக்கு அனுசரணையாக இருப்பீர்கள். லக்ஷ்மி யோகம் உண்டு. பொருட்சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது. விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி காணுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வரவு சுமாராக உள்ளது. செலவுகள் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை குறைவாக உள்ளது. தாய் தந்தடி ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அன்யோன்யம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் கவனப்புடன் இருப்பது நன்று. உணவு விஷயத்திலும் கவனப்புடன் இருப்பது நன்று. சுப லாபமும் வீண் செலவுகளும் ஏற்படும். மிதமான நாளே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அன்யோன்யம் பலப்படும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். வாகன யோகங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படலாம். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். மிதமான நாளே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. எதிர்பாராத பணவரவும் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். மகிழ்ச்சி காணுவீர்கள். நல்ல தினமே.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிரயாணத்தினால் நன்மை உண்டு, சக ஊழியத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். கடன் விஷயத்தில் எச்சிகளுடன் இருப்பது நன்று. சுப செலவுக்காக கடன் வாங்கலாம். தொழிலுக்காக கடன் வாங்குவது தரிப்பது நன்று. சாட்சி கழித்தும் தவிர்ப்பது நன்று. பறவை விட செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு சரியாகும். மிதமான நாளை. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, வீண் குழப்பங்களுக்கு பிறகு சரியாகும். உடல் அசதிகள் ஏற்படும். ஏன்னா ராசிகளில் சூரிய பகவானும் சனி பகவானும் பதிமாவும் இருப்பது, சில மனக்குறைகள் ஏற்படலாம். அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது நன்று. ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. மிதமான நாளே. அன்பார்ந்த மகர் ராசி நேர்களே, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வீண் செலவுகள் ஏற்படலாம். பணவரவு பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவும் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. வாகன யோகங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பலப்படும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுது மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் கவனப்படன் இருப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. சாட்சி கழித்தும் தவிர்க்க வேண்டும். உணவு செய்திலும் எச்சரிக்கை தேவை. பிறரிடம் பழகும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. பணவரவு நன்றாக உள்ளது. செலவுகளும் சமமாக உள்ளது. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று. வேலை செய்யும் இடத்தில் மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை இருப்பது நன்று. சில குழப்பங்களுக்கு பிறகு மன அமைதி கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனப்படம் இருப்பது நன்று. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். புதிதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். கணவன் மனைவி அன்யோன்யம் பரவாயில்லை. நன்மதிப்பை பெறக்கூடிய நாள் என்று. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.